நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பெர்க் அவர்கள் சரியான டைம் வரும்போது உக்ரைன் நேட்டோவில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும், நேட்டோவில் இணைவதற்கான அனைத்து நிபந்தனைகளையுமே உக்ரைனானது பூர்த்தி செய்து நேட்டோவில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்வதற்கான முழுமையான சம்மதத்தை தெரிவிக்கும் போது உக்ரைனானது நேட்டோவில் இணைவதற்கான அழைப்பானது உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். மேலும் உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடுபெக்கச்சை அதிகமாக உக்ரைனுக்கு கொடுக்கும்படி நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பை விடுத்து 2024 உக்ரைனுக்கு 10 பில்லியன் யூரோஸ் பெறுமதியான மிலிட்டரி ஈடுபெக்க கொடுப்பதற்கான ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தினுடைய முடிவை வரவேற்றது மட்டுமில்லாமல் F-16 ஃபைட்டர் ஜெட்டை எப்படி ஓட்டுவது என்பதற்கான ட்ரைனிங்கை கொடுப்பதற்கான தளங்களை அமைப்பதற்கான நேட்டோ நாடுகளோட முடிவையும் சோல்டன்பெர்க் அவர்கள் வரவேற்றிருக்கார். இதில் உக்ரைனானது சரியான டைமில் நேட்டோவில் இணைக்கப்படுவார்கள் என்றுதான் இவர் சொல்லியிருக்காரே ஒழிய எப்போது உக்ரைன் நேட்டோவில் இணைக்கப்படுவார்கள் என்று இவர் சொல்லல. சரி, உக்ரைன் நேட்டோவில் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பானது இருக்கா என்று பார்த்தோம் என்றால் 99% உக்ரைன் நேட்டோவில் இணைப்பதற்கான வாய்ப்பானது இல்லை என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போது உக்ரைனில் போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஒரு நாட்டில் போரானது இடம்பெற்றது என்றால் அந்த நாட்டை நேட்டோவில் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே உக்ரைன் நேட்டோவில் இணையணும் என்றால் உக்ரைனில் இப்போது நடக்கின்ற போரானது முடிவுக்கு வரணும். அது மட்டுமில்லாமல் நேட்டோவில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே ஒருமித்த சம்மதத்தை தெரிவிக்கணும். நேட்டோவில் புதிதாக ஒரு நாடு இணையணும் என்றால் நேட்டோவில் இருக்கிற 31 நாடுகளுமே ஒருமித்த சம்மதத்தை தெரிவித்தால் மட்டும்தான் புதிதாக அந்த நாட்டால் இணைய முடியும். ஆகவே உக்ரைன் நேட்டோவில் இணையணும் என்றால் நேட்டோவில் இருக்கிற 31 நாடுகளுமே ஒருமித்த சம்மதத்தை, அதாவது உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு ஒருமித்த சம்மதத்தை தெரிவிக்கணும். இதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு நேட்டோவானது தயாராக இருக்கணும். ஏனென்றால் உக்ரைனை நேட்டோவானது தங்களுடைய அமைப்பில் இணைத்துக் கொண்டார்கள் என்றால் ரஷ்யாவானது நேரடியாக நேட்டோவுக்கு எதிரான போரை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே உக்ரைனை நேட்டோவில் இணைப்பதால் நேட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது ஆரம்பிக்கும். ஆகவே அப்படியொரு போரானது வரும்போது ரஷ்யாவுக்கு எதிரான போரை சமாளிப்பதற்கு நேட்டோவானது தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்வார்கள். ஆகவே இப்படி நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு நிறைய பிரச்சனைகளானது இருக்கின்றபடியால், அதாவது நிறைய தடங்களானது இருக்கின்றபடியால் உக்ரைனானது இப்போதைக்கு நேட்டோவில் இணைவார்கள் என்று கேட்டால் அதொரு சந்தேகமாகத்தான் இருக்கு. சோல்டன்பெர்க் அவர்கள் சொன்னபடி உக்ரைனுக்கான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை நேட்டோ நாடுகள் அதிகப்படுத்துவார்கள் என்று கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்ப வரையுமே நேட்டோ நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான வெப்பன்ஸை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால நேட்டோ நாடுகள்கிட்ட ஆயுத பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்ப கொடுக்கின்ற ஆயுதங்களை விட அதிகமான ஆயுதங்களை நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு கொடுப்பார்கள் என்று கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். அது மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகள்கிட்ட இப்போது பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டார்கள். தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுத்தார்கள். இதனால நேட்டோ நாடுகளிலே பொருளாதார நெருக்கடியானது அதிகரிச்சிருக்கு. இப்படியான சூழ்நிலையில நேட்டோ நாடுகளால் உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான வெப்பன்ஸை கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்ப வரையுமே உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை நேட்டோ நாடுகள் கொடுத்துமே உக்ரைனால் ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியல. இதனால் இப்படி நாங்கள் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துமே உக்ரைனால் வெற்றிகளை அடைய முடியலையே, இனியே நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கணும் என்ற ஒரு சலிப்பு தன்மையானது நேட்டோ நாடுகள் மத்தியில் இப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்படியான காரணங்களால நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற மிலிட்டரி ஈடுபக்கச்சை அதிகப்படுத்துவார்கள் என்பது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ரொமேனியாவில் வச்சுத்தான் உக்ரைனோட பைலட்டுகளுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டுவதற்கான ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இப்படி ட்ரைனிங்கை கொடுத்த பிறகு நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை கொடுத்துட்டார்கள் என்றே வைப்போம். ஆனால் உக்ரைனானது எங்க வச்சு இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை டேக் அவுட் பண்ணுவார்கள்? ஏனென்றால் உக்ரைன்கிட்ட சரியான ஓடுதளமானது இல்லை. அனைத்து ஓடுதளத்தையுமே ரஷ்யாவானது தாக்கி அழித்து விட்டார்கள். ஆகவே உக்ரைனானது இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை டேக் அவுட் பண்றதுக்கு நேட்டோ நாடுகளோட ஓடுதளத்தை தான் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்படி நேட்டோ நாடுகள் அந்த ஓடுதளத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுத்தார்கள் என்றால் அந்த அனுமதியை கொடுத்த நாடு நேரடியாக இந்த ரஷ்ய உக்ரைன் போருக்கு வந்ததுக்கு சமமாக இருக்கும். ஆகவே எந்த நாடு தைரியமாக உக்ரைனுக்கு இந்த அனுமதியை கொடுக்க போறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அமைதி விரிவாக்கம் மற்றும் போர் நிறுத்தத்துக்கான ஒரு பாதையாக இருக்கும். ஆனால் இதனை மேற்குலக நாடுகள் விரும்பல. அதனை முக்கியமாக அமெரிக்கா மற்றும் UK உக்ரைனுக்கு ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டாம் என்ற தடையை போட்டிருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற மரியா சக்கரோவா அவர்கள் சொல்லியிருக்கார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றிருந்தது. அப்போது உக்ரைன் ரஷ்யாவோட அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அப்போது யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் உக்ரைனுக்கு விசிட் பண்ணி, நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கிறீர்கள், நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போரை செய்யுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அந்த அமைதி பேச்சுவார்த்தையை குழப்பியது யூகே தான். இதனை உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செல்ஸ் அவர்களோட முன்னாள் அட்வைசரை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஆகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கு. அதனை குழப்பியது மேற்குலக நாடுகள், அதிலே முக்கியமாக யூகே தான் அதனை குழப்பி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் இடம்பெறல. அதுக்கு அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ் அவர்கள் ரஷ்யாவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் உக்ரைனானது ஈடுபடக்கூடாது என்று அதுக்கு தடையை போட்டிருந்தார். ஆகவே போரிஸ் ஜான்சன் அவர்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை குழப்பி இருக்காட்டி இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது போக முடிவுக்கு வந்திருக்கும், இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள், நிறைய மனிதர்களோட உயிரானது போயிருக்காது. ஆகவே போரிஸ் ஜான்சன் அவர்கள், அதாவது மேற்குலகமானது இந்த அமைதி பேச்சுவார்த்தையை குழப்பியபடியேத்தான் இப்ப வரையுமே இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு இருக்கு. நாங்கள் இப்போது ரஷ்யாவோட சுதந்திரத்துக்காண்டி மட்டுமில்லாமல் உலக நாடுகளோட சுதந்திரத்துக்காண்டி போராடி கொண்டிருக்கோம். ஒரு மேலாதிக்கத்தினுடைய சர்வதிகாரம் இப்போது அனைவருக்குமே தெரியுது. ஆகவே உலக நாடுகளோட சுதந்திரத்துக்காண்டித்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் என்பதை வெளிப்படையாக நான் அறிவிக்கிறேன் என்று ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் சொல்லியிருக்கார். இதுல புடின் அவர்கள் மேலாதிக்கத்தினுடைய சர்வதிகாரம் என்று யாரை சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் மேற்குலக நாடுகள், அதிலே முக்கியமாக அமெரிக்காவை தான் புடின் அவர்கள் சொல்லியிருக்கார். ரஷ்யா உக்ரைன் போரில் வலுக்கட்டாயமாக உலக நாடுகளை ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்றிணைத்தது. உக்ரைன் ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரும்போது உக்ரைனை தொடர்ந்து போராட வச்சு உக்ரைனில் இருக்கின்ற மக்களை கொன்றது. இஸ்ரேல் பாலிசியின் போரில் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணையக்கூடாது என்றதுக்காண்டி வலுக்கட்டாயமாக அதனை தடுத்து வைத்துக் கொண்டிருப்பது இந்த அமெரிக்கா தான். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுவது புதியொரு வேர்ல்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணும். ஏனென்றால் 50க்கும் அதிகமான மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போரில் உக்ரைனுக்கு தோல்வியானது ஏற்படும் போது உக்ரைனுக்கு உதவி செய்து 50க்கும் அதிகமான மேற்குலக நாடுகளுக்கும் தோல்வியானது ஏற்படும். இது புதிய ஒரு வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ணும். நேட்டோ நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்களின் மீட்டிங் ஆனது இடம்பெற்றிருக்கு. இதில் துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்வீடன் நேட்டோவில் இணைவதற்கான ஒப்புதலை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையுமே துருக்கியானது ஈடுபட்டு கொண்டிருக்கும். துருக்கியோட பாராளுமன்றமானது இதனை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்த வருட இன்றைக்கு இடையில இதற்கான ஒரு முடிவானது எட்டப்படும் என்று துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஆனால் இதில் துருக்கியானது என்ன முடிவு எடுப்பார்கள்? ஏனென்றால் ஸ்வீடனானது நேட்டோவில் இணைவதற்கு துருக்கியானது அனுமதியை கொடுக்கணும் என்றால் துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கமானது தங்களுடைய அட்வான்ஸான F-16 ஃபைட்டர் ஜெட்டை துருக்கிக்கு தரணும் என்று துருக்கியானது வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போ வரையுமே துருக்கியோட வேண்டுகோளானது நிறைவேற்றப்படையில. ஏற்கனவே அமெரிக்கமானது துருக்கியை ஏமாற்றி இருந்தார்கள். பின்லாந்து நேட்டோவில் இணைவதற்கான அனுமதியை துருக்கியானது கொடுக்கணும் என்றால் அமெரிக்க அட்வான்ஸான F-16 ஃபைட்டர் ஜெட்டை துருக்கிக்கு தரணும் என்று துருக்கியானது நிபந்தனையை முன்வைத்தார்கள். அதுக்கு அமெரிக்காவானது ஓகே என்று சொன்னபடியேத்தான் பின்லாந்து நேட்டோவில் இணைவதற்கு துருக்கியானது அனுமதியை கொடுத்தார்கள். ஆனால் இப்படி துருக்கியானது அனுமதியை கொடுத்த பிறகு அமெரிக்கா அட்வான்ஸான F-16 ஃபைட்டர் ஜெட்டை துருக்கிக்கு கொடுக்கல. அதே மாதிரி இந்த முறையும் அமெரிக்கா துருக்கியை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதற்கு துருக்கியானது எப்படியான நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட்பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இலோன் மஸ்க் அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணி October 7 இஸ்ரேலில் நடந்த தாக்குதலை பார்வையிட்டு ஹமாஸை அழிப்பதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லியிருந்தார். இப்படி இருக்கையில் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்த கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் இனப்படுகொலைகளை வந்து பார்க்கும்படி ஹமாஸானது எலோன் மஸ்க் அவர்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். எலோன் மஸ்க் அவர்கள் இப்போது தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டார். குற்றவாளிகளோட கருத்தை மட்டும் கேட்டு குற்றவாளிகளுக்கு, வெறும் குற்றவாளிகள் இல்லை, போர்க்குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கார். ஆனால் இந்த குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி எலோன் மஸ்க் அவர்கள் யோசிக்கல. இஸ்ரேல் காசா பகுதி மீது செய்த தாக்குதலால் காசா பகுதியில் இருந்த பல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் நிறைய குழந்தைகளும் நிறைய பெண்களும் உள்ளடக்கம். ஆனால் இந்த குழந்தைகளை பற்றி கூட ஒரு நிமிடம் எலோன் மஸ்க் அவர்கள் யோசிக்காமல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிச்சிருக்கார். அது சரி, எலோன் மஸ்க் அவர்களும் அமெரிக்கர் தானே. ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுகிறார்கள். இதனால் எலோன் மஸ்க் அவர்களும் இஸ்ரேலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார். அதுதான் இப்போது நடந்திருக்கு. எலோன் மஸ்க் அவர்கள் இஸ்ரேலில் நடந்த தாக்குதலை பற்றி யோசிக்கிறார். ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் பல அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேலானது கொலை பண்ணி இருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களை பற்றி எலோன் மஸ்க் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்தால் இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிச்சிருக்க மாட்டார். இன்றைய தினம் ஹமாஸ் விடுவிக்க போற பணிய கைதிகளோட லிஸ்டை இஸ்ரேலிட்ட கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி இதற்கான தகவலானது அந்த பணிய கைதிகளோட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அலுவலகமானது தெரிவிச்சிருக்காங்க. இன்றைய தினமும் இஸ்ரேலோட ராணுவம் மேற்கு கரையில் இருக்கின்ற ஜெனின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால் இறந்தவர்களோட எண்ணிக்கையானது 8 உயர்ந்திருக்கு. 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வர வர இஸ்ரேலோட அட்டூழியங்களானது அதிகரித்து கொண்டே போகுது. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடுகளுமே, எந்த வல்லரசு நாடுகளுமே கேள்வி கேட்காமல் இருக்கிறார்கள். இஸ்ரேல் தொடர்ந்து பயங்கரவாத
பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இரண்டால் காசா பகுதியில் இருந்துதான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு. இதனால காசா பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினார்கள். ஓகே, பதிலுக்கு பதில் இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள் என்று அதனை விட்டாலும் மேற்கு கரையில் இருந்த எந்த விதமான தாக்குதலுமே இஸ்ரேலுக்கு எதிராக இடம்பெறல. ஆனால் இஸ்ரேல் வேணுமென்றே மேற்கு கரை மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது இஸ்ரேல் தங்களை தற்பாதத்தை கொள்வதற்கான உரிமை என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இதில் இருந்தே பாரசீன மக்களை இஸ்ரேல் வேணுமென்றே இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பது மேற்கு கரை மீது இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை வச்சே புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இஸ்ரேல் மேற்கு கரையில் இருக்கிற மக்களையும் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களையும் முழுமையாக அழித்து ஒழிக்கணும் என்ற முடிவில் தான் இருக்கிறார்கள் என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது. காசா பகுதியில் நடக்கின்ற ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒவ்வொரு நாளுமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் என்பதை வைட் ஹவுஸ் ஆனது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தெற்கு காசா பகுதிக்கு இடம்பெயர்ந்து போன அனைத்து பாலஸ்தீனியர்களை பற்றி தெரியும் வரையுமே இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்க மாட்டோம் என்றும் வைட் ஹவுஸ் ஆனது சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா, நீங்கள் எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என்பது உலக நாடுகள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் உலக நாடுகள் மத்தியில் நல்ல பேரை எடுக்கணும் என்றதுக்காண்டி இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்று உருட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இதனை யாருமே நம்ப மாட்டோம். வடகொரியா செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுவதற்கு பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஐநாவோட தீர்மானத்தை மீறுவதாக இருக்கென்று அமெரிக்கா சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு வடகொரியா தரப்பில் இருந்து நாங்கள் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுவதற்கு பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். அப்படியென்றால் அமெரிக்கா பலூனை பயன்படுத்திய தங்களுடைய செயற்கைக்கோளை லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று ஐநா சபையில் வைத்து அமெரிக்காவை வடகொரியா கலாய்த்து இருக்கிறார்கள். அமெரிக்காவோட நிலைப்பாடு எப்படி இருக்கென்றால் ஐநாவோட தீர்மானம் மற்றும் சட்டத்தை மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணணும். அப்படி மற்ற நாடுகள் அதனை ஃபாலோ பண்ணாட்டி அதனை பற்றி நாங்கள் கேள்வி கேட்போம். ஆனால் ஐநாவோட தீர்மானம் மற்றும் சட்டத்தை அமெரிக்கா ஃபாலோ பண்ண மாட்டோம். இதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு. அமெரிக்காவுக்கு இந்த சட்டங்கள் அனைத்துமே பொருந்தாது. இந்த சட்டங்கள் அனைத்துமே மற்ற நாடுகள், அமெரிக்காவை தவித்த மற்ற அனைத்து நாடுகளுமே ஃபாலோ பண்ணணும். இதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கின்றது. இதனைத்தான் இப்போது வடகொரியாவானது கலாய்த்திருக்கிறார்கள். ஏனென்ற செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுவதற்கு வடகொரியா பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே டெக்னாலஜியை தான் அமெரிக்காவும் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுவதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா செய்கிறது சரி, வடகொரியா செய்த மட்டும்தான் தவறு என்று உலக நாடுகள், அது முக்கியமாக அமெரிக்கா சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனைத்தான் இப்போது வடகொரியா ஐநா சபையில் வைத்து அமெரிக்காவுக்கு எதிராக கலாய்த்து இருக்கிறார்கள். இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.